Hi friends, இன்னைக்கு நாம ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். முட்டை கார பூந்தி இது வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் காரம் போடாம. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கலர் பவுடர் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன், எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இது வந்து எப்படி பண்றதுனா இதுக்கு முந்தி நம்ம லட்டு வீடியோ போட்டிருப்போம் பூந்தி, அதுக்கு வந்து எப்படிலாம் மாவு பிசைஞ்சோம், மாவு எப்படி ரெடி பண்ணணும் அதே கான்செப்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனா அதுல வந்து ஸ்வீட் அந்த பாகு ரெடி பண்ணுவோம், இதுல வந்து அந்த பாகு ரெடி பண்ண மாட்டோங்க. பாத்தீங்கன்னா அதுக்கு கடலை மாவு எடுத்திருப்போம், இதுக்கு பட்டாணி மாவு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம், ரொம்ப அளவு வித்தியாசம் வராது ஓகேங்களா. இதுக்கு வந்து கடலை மாவு 1/2 வளக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மாவு கட்டி சேராம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சு பிசைஞ்சிக்கலாம் ஓகேங்களா. நல்லா அடிச்சு பிசைஞ்சாதான் அந்த கட்டித்தன்மை விழுகாது, அப்பதான் நம்ம ஊத்துற மாவு வந்து கட்டித்தன்மை இல்லாம கீழே நல்லா ஒண்ணு போல கீழே விழுகும் அந்த கரண்டி வழியா. அதுக்காக கட்டித்தன்மை இல்லாம பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான தண்ணி ஊத்திக்கலாம், அதுவும் ஒரேடியா ஊத்திட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஊத்திக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு வந்து பட்டாணி மாவு பூந்திக்கு அப்படிங்கும் போது கடலை மாவு எடுப்போம், முட்டை கார பூந்தி அப்படிங்கறதுக்கு பட்டாணி மாவு எடுப்போம் ஓகேங்களா. ரெண்டுமே பாக்குறதுக்கு சேமா தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். பாருங்க பதம் வந்துருச்சு, இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு சட்டியில எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ரொம்ப ஹீட்டா இருக்கணும், இந்த இதுக்கு நல்ல ஹீட்டா இருந்தாதான் உங்களுக்கு வந்து உள்ளுக்க போட்டோன்னே நல்லா முறுக்கி வேகும். ஏன்னா பூந்தி வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும், ஆனா முட்டை கார பூந்தி அப்படிங்கறது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அப்ப ஹீட் வந்து அதிகமா இருக்கணும், நல்லா குக் பண்ணிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க கீழே. அதே கான்செப்ட் தாங்க, நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கேன், நீங்க போய் பாருங்க. அதே மாதிரிதான் மாவு பிசைறதுல இருந்து எல்லாம் அப்படிதான். ஏன்னா நம்ம குக் பண்றது இதுதான் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. நல்லா முறுகி வேகிற மாதிரி இருக்கணுங்க, ஆனா கருகிடக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆயிடக்கூடாது, அதை பார்த்து எடுத்துக்கோங்க. குக் ஆயிடுச்சு, இப்ப எடுத்துடலாம். இதை என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்த உடனே அந்த சூடா இருக்கும் போதே பூண்டு பேஸ்ட் பண்ணி, பூண்டு வந்து ரொம்பவும் பேஸ்டா இருக்க கூடாது, ஒன்னு ரெண்டா அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி சூடா இருக்கும் போதே அந்த முட்டை கார பூந்தில கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு மொத்தமா ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் அப்படின்னா சூடு வந்து இருக்கும் போதே போட்டுறணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை எண்ணெயில பொறிச்சு எடுத்திருக்கேங்க. இதுவும் கை விதும்ப இருக்கும்போது அந்த கருவேப்பிலை நல்லா நுணுக்கிக்கணும், நல்லா கை கை சூடு வந்ததுக்கு கைக்கு வந்து அந்த ஏத்த சூடு வரும் இல்லையா, அந்த இதுல நொறுக்கிக்கலாம். ரொம்பவும் சூடா நொறுக்கி விடாது, ஆனா ஆறுனதுக்கு அப்புறம் நொறுக்குனீங்கன்னா அந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொடி ஆகாது, அதனால வெது விதும்ப சூட்லதான் நல்லா பண்ணணும். இது வந்து நீங்க நல்ல பிளேவர் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும், எவ்வளவு சேர்த்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அப்படியே அதுல வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப வந்து இதுல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பூண்டு கருவேப்பிலை, இப்போதைக்கு இது ரெண்டு தான் போட்டிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பூண்டு வந்து சூடா போட்டணும், கருவேப்பிலை வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஆனா கருவேப்பிலையுமே சூடா, அதாவது வெது வெதும்ப இருக்கும்போது கையால நுணுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரகத்தூள் எடுத்திருக்கேன், இது வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு சீரகத்தூள் பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா சீரகம் ஃபிளேவர் ரொம்ப ஸ்மெல் வந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் வேணா அதிகமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள்,
மிளகாத்தூள் வந்து அது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு நாள் சேர்த்துக்கலாம். நீங்க இல்ல மிளகாத்தூள் வேண்டனாலும் அது உங்களோட ஆப்ஷன் தான். நீங்க வந்து இதுல சின்ன குழந்தைகளுக்கு வேணும் அப்படினா இதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். காரம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பல்லு போடாத சின்ன குழந்தைங்க இருப்பாங்களே, 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க, அவங்களுக்கு நிறைய கொடுத்துடக் கூடாது. ஏன்னா பட்டாணி மாவு கடலை மாவுலாம் வயிறு பொதும்பும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம். காரம் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரம் போட்டதுக்கு அப்புறம் உப்பு, உப்பு தேவையான அளவு. ஏன்னா நம்ம மாவு பிசையும் போது உப்பு போட்டிருக்க மாட்டோம், அதனால இதுல உப்பு சேர்த்துக்கலாம். அப்பப்ப பாத்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள், இதெல்லாம் எதுக்குன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும், ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேவா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம சேர்க்கறதெல்லாம் சேர்த்துட்டோம், எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த இதில் பூந்திக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான். அது வந்து ஸ்வீட்டு பாகு ரெடி பண்ணுறோம், இது வந்து காரம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.